Hi guys, welcome to Kumkidi channel. In this video, we will talk about interesting and this is a 3D casting video. So, this is a Papa order the panla abdin sulta. So weekly coron the order the pantra the question casting powder and molding powder first at theva. Either measurement panni, correctana level kedikarthika, measurement cupu and weight machine on Amaka Kandipa theva. The molding edikarthika on the Namaka theva cup rather the conga. I'll cup to normal on the can water apalana. So Namatheva and a lava on the number first on the casting powder on the adhikta. In a already in a molding on the editha vasta. Yen patina. அது வந்து ஒரு 2-3 minutes தான் டைம் கொடுக்கும். ஏனா காஸ்டிங் மாத்தி கிடையாது. காஸ்டிங்னா நமக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும். ஒரு 5 minutes 10 minutes கூட டைம் இருக்கும். அட்லீஸ்ட் 5 minutes ஆது இருக்கும். ஆனா மோல்டிங்க்கு வந்து நமக்கு ஒரு 5 to 7 minutes தான். அதுக்குள்ள நம்ம எடுத்தாதான் அதை கொடுக்க முடியும். சோ அதனால வந்து அதை எடுக்க என்னால வீடியோ எடுக்க முடியல. And இது வந்து நம்ம காஸ்டிங் பவுடர் வந்து தேவையான அளவுக்கு வந்து எடுத்துட்டு நம்ம மோல்டிங் எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த மோல்ல வந்து ஃபுல்லா ஊத்தி வச்சாச்சு. ஒரு 20 minutes ஆனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது ஒவ்வொன்னா வந்து எடுத்துட்டேன் ஏனா வந்து இது ஏன் நான் வாஷ் பேஷன்ல வச்சு பண்றேன்னா சின்ன சின்ன வர்க் இருந்தா கூட நம்ம டக்குன்னு வாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் வாட்டர்ல சோ அதனால அதை எடுத்து வச்சிருக்கேன் இது எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும் நம்ம வாட்டுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சாப்பில் கடைக்கடைன்னு ஏதாவது ஒன்று எடுத்தோன்னா அது ஏன்னா 20-30 minutes எடுக்கிறதுனால ரொம்ப பொறுமையாக எடுக்கணும் ஏன்னா இது இன்னும் கூட செட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 15 minutes டைம் இருக்குது ஏன் நான் உடனே எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஏதாவது ரீ ஒர்க் இருக்கும் ஒரு வேளை பேபி ஏதாவது உள்ள கையில் அசைச்சிருந்தாங்கன்னா அது ஏதாவது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் வந்து நான் உடனே எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன் இல்லைன்னா இது வந்து எனக்கு தெரியும் அப்படின்றதுனாலையும் நான் உடனே எடுத்துடுறேன் இதுவே நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுங்க அது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அப்புறமா எடுங்க அண்ட் டேப்பில் நல்லா வாஷ் ரன்னிங் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளை இதோடைய இம்ப்ரெஷன் பார்க்க எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் அது எப்படி பண்ணணும் அதே மாதிரி காலுக்கும் வந்து எடுத்து வச்சுருந்தேன் காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நார்மல் பாக்ஸ் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் கரெக்டாக ஃபிட் ஆகுதா பேபியோட காலு அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதை ஏன் நான் காட்டுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது ஸோ அதனால தான் வந்து இது காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த எடுக்கிறது காட்டுறேன் நம்ம மோல்டு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேபி வந்து சின்னதாக அசைச்சிருந்தாங்க கூட சில டைம் வந்து இம்ப்ரெஷன் வந்து கரெக்டாக அங்கே வந்து கிடைக்காது நமக்கு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு 30 minutes எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம சின்னதாக நம்ம காஸ்டிங் பவுடரை வச்சு எங்கெங்கெல்லாம் நமக்கு ரீஒர்க் பண்ணணும் அதெல்லாம் வந்து பண்ணலாம் இல்லைன்னா நம்மளால் பண்ண முடியாது அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த உடனே என்னென்ன ஒர்க் இருக்கு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஹேர் பபிள்ஸ்லாம் இருந்தது அண்ட் இந்த இடத்துல வந்து லைட்டாக இம்ப்ரெஷன் வந்து பதியல ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம சின்னதாக நம்ம ஆல்ரெடி அந்த காஸ்டிங் பவுடர் பார்த்திங்களா அதை வச்சு செட்டில் பண்ணிட்டு அண்ட் இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் டூத் பிக் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க அண்ட் ஒரு நாள் ஃபுல்லாக இதை நல்லா காய வைங்க காய வச்சா தான் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும் எப்போவுமே வந்து எங்கிட்ட வர கஸ்டமர்லாம் எப்படி கேட்பாங்கன்னா எனக்கு ஒரு 3 days ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா 2 days கொடுக்க முடியுமா அப்படிலாம் கேட்பாங்க கண்டிப்பாக அப்படி பண்ண முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா பண்ண முடியாது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த கேஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகும் அப்புறம் காய வைக்கணும் அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணணும் முக்கியமாக பெயிண்ட் பண்ணதை காய வைக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ எப்போவுமே வந்து தயவு செஞ்சு யாரும் 3 நாள் அந்த மாதிரினா டைம் வச்சுட்டு கேட்காதீங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது லைஃப் லாங் மெமரிஸ் நமக்கு இது ரொம்ப நீட்டாக வரணும்னா அட்லீஸ்ட் ஒரு 7 days முன்னாடி நமக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம வந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அண்ட் கொடுக்கவும் உங்களுக்கு அது ஃபைனலாக அவுட்புட் பார்க்கும் போது நீங்களே வந்து பிரமிச்சு போயிடுவீங்க இவ்வளோ சூப்பராக இருக்கே நம்மளோட லைஃப் லாங் மெமரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு 7 days டைம் கொடுங்க ஓவரால் நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து அலைன் பண்ண போகிறேன் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக எடுத்தோன்னே எல்லாமே வச்சிடலாமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஸ்டிக் பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல இது இந்த சைடு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே டக்குன்னு நம்ம அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அதை பிச்சு எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல ஸோ அதனால் ஒரு 2-3 வச்சுட்டு இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமா மேபி உங்கள் கஸ்டமர் யாராவது இல்லை எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அந்த மாதிரி தான் வேணும் அப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஸோ அந்த மாதிரி டிசைன் ஒரு 2-3 ஒரு விஷயத்தை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை ஒட்டிடலாம்
இப்போ இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து நேம் போர்டு வந்து செஞ்சுருந்தேன். அது வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே டேட்டு, அப்புறம் டைமிங்கு, பேபியோட வெயிட்டு, அப்புறம் பேபியோட பேபிக்கே ஒரு வேர்ட் வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருந்தேன். ஸோ அந்த வேர்டு அங்கே வந்து மேலே வந்து பிளேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் பேபியோட நேம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டிசைன் அலைன் பண்ணிட்டு இது நல்லா இருக்குமா அது பெஸ்ட்டாக இருக்குமா. ஸோ அண்ட் ஒவ்வொரு கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ்லாம் பண்ணுவாங்க, எனக்கு இப்படி தான் வேணும், இந்த கலர் தான் வேணும். அப்போல்லாம் இருக்கும்போது நம்ம கலர்ஸ் எல்லாமே அவங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணோம். கலர்லாம் வந்து பெயிண்ட் பண்ணுற கலர் வந்து பார்த்திங்கன்னா அக்ரலிக்கும் யூஸ் பண்ணலாம், அது இல்லாமல் இல்லை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஏதாவது நல்லா யூஸ் பண்ணோன்னா ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். பெயிண்ட்லேயே நிறைய ஸ்ப்ரேலாம் வருதுல்லாம், ஸோ அதில் உங்களுக்கு என்ன கலரோ அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓவரால் டிசைன் வந்ததுக்கப்புறமா நான் வந்து க்ளூ போட்டு அதை எல்லாமே ஸ்டிக் பண்ணிட்டேன். நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம், உடனே போய் நம்ம வாங்கிட்டு இது பண்ணால் பர்ஃபெக்டாக வருமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது. ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா சில நுணுக்கம்லாம் இருக்கும்ல, ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா சில டிப்ஸு, அதுக்கப்புறம் என்ன எத்தனை டைம் பண்ணாலும் ஒரு சில பேருக்கெலாம் வந்து நிறைய ஃபெயிலியர் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன அந்த மாதிரி டீட்டெயில் விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக கொண்டு போகும்போது நமக்கு நிறைய நாலேஜ் தேவை. ஸோ அட்லீஸ்ட்டு நமக்கு பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் நம்ம அதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இந்த மந்தில் வந்து அதுக்கான ஆஃபர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கிளாஸை பற்றி டேரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நம்பர் தரேன். ஸோ நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து லைட் ஒர்க் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது பார்க்கவே இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டடாக அண்ட் ரொம்ப அழகாக தெரியும். அப்படி தான் ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இதை வந்து இன்னொரு ஒன் டேக்கு அப்புறமா பக்காவாக இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம டெலிவரி கொடுத்துடலாம். அப்படி தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.